ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நியூ வீடியோ வீடியோ டாபிக் என்ன அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டாக இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்லாம் கூட்டம் செய்யறதுல பார்க், பீச், ஷாப்பிங் மால்ஸ் அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த லாக்டவுனில் வந்து எந்தெந்த ஃபீல்டுக்கு எந்தெந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் ஒன், கடைகள், மளிகை கடைகளாக இருந்தாலும் பெரிய பெரிய கடைகளாக இருந்தாலும் வெளியில் வந்து சானிடைசரும் ப்ளஸ் அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மிஷினை வச்சு எல்லாமே செக் பண்ணி தான் வந்து உள்ளே வந்து கஸ்டமர்ஸ் அலோவ் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து அந்த கடைகள் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்டால். ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் டூ, நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் சானிடைசர் ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கூட வந்து நீங்கள் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் நம்பர் த்ரீ, பப்ளிக் ப்ளேஸில், அதாவது வந்து பொது இடங்களில் வந்து நம்ம மாஸ்க் போடல அப்படின்னா வந்து யாரெல்லாம் கரெக்டாக வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணலையோ அவங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த லாக்டவுன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இதுதான். இதெல்லாம் ஏன் திடீர்னு இவ்வளோ சீரியஸாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சதான்றா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து தேர்ட் வேவ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளோட சிஎம் வந்து எண்ட் ஆஃப் த லைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, கொரோனாவோட தேர்ட் அலை விழிப்புணர்வுடன் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா வந்து தேர்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவள் தான் இதுதான் வந்து நியூ கோவிட் நியூஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல். சியர்ஸ். டாடா பை பை. சி யூ. பை.